நெய்வேலியில் சினிமா படப்பிடிப்பில் ஏற்கனவே விபத்து நடந்ததால் விஜய் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்று கூறுவதாக பாஜகவின் தேசிய செயலர் ஹெச் ராஜா விளக்கம் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழை காட்டுமிராண்டி மொழி என கூறிய பெரியார் தமிழின துரோகி எனவும் சீமான் மதில் மேல் பூனையாக பேசி வருவதாக குறிப்பிட்டார். இந்து மதத்தை அழிக்க கார்டுவெல் தலைமையில் ஒரு கூட்டம் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த ஹிந்து விரோதத்தை பரப்புவதற்காக எடுத்திருக்கின்ற போர்வை சிஏஏ, தேச விரோதம். ஏன்னா சிஏஏ என்பது மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து அங்கு மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட காரணத்தால் உயிருக்கு பயந்து ஓடி வந்த சில ஆயிரம் அகதிகளுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கு. என்ன குடிமொழி போச்சுங்கிற உங்களுக்கு? யாரோட குடியுரிமை எடுத்திருக்கு? யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் இந்த வேடதாரிகளை, தேச துரோகிகளை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசை எதிர்க்கணுங்கிறதுக்காக இந்த தேசியத்தையே எதிர்ப்பது, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பணும் என்பதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தை கேலி பண்ணுவது, மத சின்னத்தை எப்படி அழிச்சார் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணுங்கிறேன். நான் ஸ்ரீரங்கத்தில் வெச்சப்பட்டு அழித்ததுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கலைன்னா ஒரு ஹிந்து கூட திமுகவை நம்ப முடியாது.